எல்லோருக்கும் வணக்கம். சர்க்கார், இந்த படம் வந்து தீபாவளிக்கு கண்டிப்பாக வெளியில் வருது அப்படின்னு சன் பிக்சர்ஸ் வந்து தனது அதிகாரமான ட்விட்டர் பக்கத்தில் அறிவிச்சிருக்காங்க. அப்படி இருந்தாலும் இந்த சர்க்காரை சுற்றி பல சர்ச்சைகள் வந்து எழுந்துக்கிட்டே தான் இருக்குது, அதை நம்மளால் மறுக்க முடியல. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் அந்த ஒரு துணை இயக்குனர் வந்து செங்கோலன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலை வந்து 2007 பதிவு பண்ணியிருக்கார் போல இருக்குது. அந்த கதையை தழுவி தான் இந்த கதை எடுக்கப்பட்டதாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல போய் எழுத்தாளர் சங்கத்தில் புகார் கொடுக்குறார். இப்போ அந்த எழுத்தாளர் சங்கத்தின் தலைவராக யார் இருக்காருன்னா, பாக்யராஜ் தான் இருந்திருக்காரு. அவர் தான் இந்த கேஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கார். அப்போ அவர் முதல் முறையாக அதை இதை வந்து பெருசு பண்ண வேண்டாம், அமிக்கபுளாக முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சஜெஷன் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கதை என்னது தான் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்ததுனால ரெண்டு கதையும் வாங்கி பார்த்துருக்கார் பாக்யராஜ். இப்போ என்னென்னா, அந்த படத்தில் வந்து செங்கோலனில் என்னென்னா, ஒரு சட்டக்கல்லூரி மாணவன் வந்து எலெக்ஷன் டைமில் ஊருக்கு போகும்போது அவர் ஓட்டை வந்து மாற்றி போடுறாங்க, அதுக்கப்புறம் படம் போகுது. இங்கே வந்து அமெரிக்காவிலேருந்து வர விஜயோட ஓட்டை இன்னொருத்தவங்க மாற்றி போடுறாங்க, இதுலேருந்து கதை டெவலப் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இப்போ இந்த ரெண்டு விஷயத்துலேயும் எந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹைலைட் ஆக்கப்படுதுன்னா, ஓட்டை மாற்றி போட்டிருக்காங்க, அதுதான். இது வந்து முருகதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சிவாஜிக்கு இந்த மாதிரி நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு தான் நான் இதை கொண்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி அவர் விவாதம் வைக்கிறாரு. இந்த உதவி இயக்குனரும் அவரும் என்ன பண்ணுறாருன்னா, இதில் காம்ப்ரமைஸ் ஆக ரெடியாக இல்லைங்கிறதுனால இப்போ அவர் கோர்ட்டுக்கு போயிட்டார். ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்கு போய் என்ன பண்ணார்னா, படத்தை வெளியிடவே கூடாது அப்படின்னு இது பண்ணார் கேஸ் போடும்பொழுது. அதெல்லாம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, படத்தை வெளியிட முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது, இதை நம்ம இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கேஸ் வந்து நிலுவையில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இங்கே எழுத்தாளர் சங்க தலைவர் இருந்தார் இல்லையா பாக்யராஜ், அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு வந்து விஜய் ரொம்ப வேண்டியவர் தான், என்னுடைய மகன் வந்து விஜயோடைய மிகப்பெரிய ரசிகர் தான், முருகதாஸும் எனக்கு ஃபேவரட்டான ஆள் தான். ஆனாலும் நான் தலைவனாக இருக்கும்போது எனக்கிட்ட ஒரு விஷயம் வருதுன்னா, அதுக்கு நான் சில விஷயங்கள் செய்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாக்யராஜ் வந்து இப்போ பதிவு பண்ணுறாரு. இப்போ பாக்யராஜ் சொல்கிற பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாக்யராஜ் எந்த எழுத்தாளர் சங்க தலைவராக இருக்கிறதுனால அவர் ரெண்டு விதமான பார்வையும் அவர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சர்க்கார் கதையும் படித்து பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, செங்கோலன் கதையையும் படித்து பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ வந்து மீடியாவிலேயே சொல்லிட்டார். இன்னொன்று வந்து, இது எனக்கான தர்ம சங்கடமான நிலை தான், எழுத்தாளர் சங்க தலைவராக வந்ததுக்கு பிறகு நான் சந்திக்கிற முதல் பஞ்சாயத்து இதுதான், இதுவும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நெருக்கத்தில் கொண்டு வந்து விடுது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை போகுது. இன்னொன்று வந்து, இந்த படத்தை எப்படியாவது வெளிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பின்புலமாக சில சக்திகள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு எழாமல் இல்லை. ஏன்னா இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ அளவு பெரிய பூதாகரமாக மாற்றுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ கதையை பற்றி இவ்வளோ விவாதிக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு கதையே இல்லாமலாம் நிறைய படம் வெளிவந்து ஒரு 5 நாள் 6 நாள் ஓடிட்டு போயிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது இது எப்படி தான் இது செல்லுபடி ஆகும் அப்படின்னும் தெரியல, இதை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியதான் இருக்குது. இது நம்ம திருப்பியும் சொல்கிற மாதிரியே தான், விஜய் படம் வந்து ஒரு ஸ்மூத் மூவில் வெளியில் வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுலேயும் நிறைய ஒரு சக்திகள் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது இதில் தெரியுது. இன்னொன்று என்னென்னா, இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க இது எல்லா விஷயத்தையும் அது அவங்களுக்கு தெரியும், எந்த எந்த விஷயத்தை என்னென்ன பண்ணி எப்படி காய நகர்த்தி படத்தை வெளியில் சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் கொண்டு வர முடியுங்கிறதுனால தெரியும். இதுதான் ஒரு ஹோப்பாக இப்போதைக்கு இருக்குது. இன்னொன்று வந்து, விஜய் ஏஆர் முருகதாஸ் கூட்டணி இதே மாதிரி பிரச்சனையை வந்து கடந்த 2 படங்களுக்கும் சந்திச்சிருக்கு. துப்பாக்கிக்கும் இதேமாரி சட்ட ரீதியான பல பிரச்சனைகள், கத்திக்கும் சட்ட ரீதியான பல பிரச்சனைகளை சந்தித்ததுனால, 3வது இந்த படமும் சட்ட ரீதியான பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுறதுனால இந்த படமும் அதே மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.